பிரித்தானியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். கோபத்தில் கொந்தளித்த இளவரசர் ஹாரி. விலங்குகளிடம் நடந்த பரிசோதனையில் விலங்குகள் நலன் மீறல். அலான் மஸ்கின் நியூராலிங் நிறுவனம் மீது விசாரணை. ஈரானில் நடப்பாண்டில் 500க்கும் மேற்பட்டோருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம். அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவில் விமானம் கடலில் விழுந்து நொறுங்கியது. 2 பெண்கள் பலி. சுவிட்சர்லாந்தில் பாலியல் பலாத்காரம் சட்டத்தை கடுமையாக்குவது குறித்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு. உலகின் செல்வாக்கு மிக்க 100 பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இலங்கை பெண். அமெரிக்காவின் கோவிட் நிவாரண நிதிகளை திருடினார்களா சீன ஹேக்கர்கள்? இனி விரிவான செய்திகள். அலன் மஸ்கின் நியூராலிங் நிறுவனம் மனித மூளைக்குள் சிப் ஒன்றை பொருத்தி அதனை கணினியுடன் இணைத்து அதன் மூலம் கணினியுடன் நேரடி உரையாடல்களை ஏற்படுத்தும் பரிசோதனையை விரைவில் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் 2018 முதல் நடத்தி வருகின்ற பரிசோதனைகளில் இதுவரை 280க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள், பன்றிகள் மற்றும் குரங்குகள் உட்பட சுமார் 1500 விலங்குகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளிடம் நடந்த பரிசோதனைகள் விரைவுபடுத்தப்பட்டு அவசர கதியில் நடத்தப்பட்டதாக நியூராலிங் நிறுவன ஊழியர்கள் புகார் அளித்தனர். இதன் காரணமாக விலங்குகள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டு உயிரிழப்புகளை சந்தித்தன. விலங்குகள் நலன் மீறப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அரசு அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். 2022 ஆண்டுக்கான உலகின் செல்வாக்கு மிக்க 100 பெண்கள் பட்டியலை பிபிசி வெளியிட்டிருக்கிறது. அதில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் இடம்பெற்றுள்ளார். அவருடைய பெயர் சந்தியா எக்னலிகுட. சந்தியாவின் கணவரான பிரகீத் எக்னலிகுட் இலங்கை அரசை கடுமையாக விமர்சித்த ஒரு பத்திரிகையாளர் ஆவார். 2010 ஆண்டு திடீரென மாயமானார் பிரகீத். வேறு வார்த்தைகளில் கூறினால் காணாமல் ஆக்கப்பட்டார். தன்னுடைய கணவருக்காக நீதி கோரி போராடி வருகின்ற சந்தியா தன் கணவரைப் போலவே காணாமல் ஆக்கப்பட்ட மற்ற பெண்கள் சார்பிலும் குரல் கொடுத்து வருகின்றார். உலகெங்கிலும் உந்துதல் அளிக்கக்கூடிய மற்றும் ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கக்கூடிய பிபிசி 100 பெண்கள் பட்டியலை பிபிசி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. 2022 ஆண்டுக்கான பட்டியலை பிபிசி இப்போது வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான பிபிசியின் 100 பெண்கள் பட்டியலில் நடிகை பிரியங்கா சோப்ரா உட்பட 4 இந்திய பெண்களும் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து தனியாருக்கு சொந்தமான சிறிய விமானம் புறப்பட்டு சென்றது. புளோரிடாவின் வெனிஸ் நகரை நோக்கி சென்ற இந்த விமானத்தில் ஆண் விமானி ஒருவரும் 2 பெண்களும் பயணித்துள்ளனர். இந்நிலையில் விமானம் வெனிஸ் நகரை நெருங்கிய போது திடீரென மாயமானது. இதையடுத்து விமானத்தை தேடும் பணிகள் முடக்கிவிடப்பட்டன. இதற்கிடையில் வெனிஸ் நகருக்கு அருகே கடலில் சென்று கொண்டிருந்த படகோட்டிகள் சிலர் கடலில் ஒரு பெண்ணின் சடலம் மிதப்பதை கண்டனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் நீச்சல் வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பெண்ணின் சடலத்தை மீட்டனர். பின்னர் அந்த பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் மாயமான விமானத்தின் சிதைவுகள் கடலில் கண்டெடுக்கப்பட்டன. அந்த இடத்தில் இருந்து மேலும் ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மாயமான அந்த விமானம் கடலில் விழுந்து நொறுங்கியதும் இதில் பெண் பயணிகள் இருவரும் பலியானதும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் விமானி மாயமாகியுள்ளார். அவரின் கதி என்ன என்பது தெரியவில்லை. அவரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. பிரித்தானிய ராஜ குடும்பத்தை மொத்தமாக ஒழுக்கிய ஆப்ரா வின்ஃப்ரே நேர்காணலுக்கு முன்னர் பிரித்தானிய மக்களுக்கு எதிராக இளவரசர் ஹாரி கோபத்தில் கொந்தளித்ததாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஆப்ரா வின்ஃப்ரே நேர்காணலுக்கு முன்னர் நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்ட ஹாரி அந்த நேர்காணல் உண்மையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மட்டுமன்றி அந்த பிரித்தானிய மக்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய தருணம் இதுவென்றும் ஹாரி தெரிவித்துள்ளார். ஹாரி மேகன் தம்பதி கடந்து கொண்ட ஆப்ரா வின்ஃப்ரே நேர்காணலில் ராஜ குடும்பத்தினர் இனவாதிகள் எனவும் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்பட்ட மேகனுக்கு உதவ அரண்மனை தயாரில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நீண்ட 10 காலம் ராணுவத்தில் பணியாற்றிய பிரித்தானிய மக்கள் மீது ஒருபோதும் பழிச்சொல் பேசாத ஒருவரை நாட்டுக்கு எதிராக திருப்பி விடுவது என்பது வெக்கக்கேடானது என செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை ஓப்ரா வின்ஃப்ரே நேர்காணலுக்கு பின்னர் தற்போது ஆவணப்படம் ஒன்றை வெளியிட தயாராகி வருகின்ற ஹரி மேகன் தம்பதி தொடர்பில் கவனமிருக்க அரண்மனை நிர்வாகம் ராஜ குடும்பத்தினருக்கு அறிவுறுத்தியுள்ள நிலையிலேயே பிரித்தானிய மக்களுக்கு பாடம் புகட்ட வேண்டுமென்று இளவரசர் ஹரி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ குடும்பத்தினர் கற்பனை செய்வதை விட மிக மோசமான அதிர்வலைகளை இந்த ஆவணப்படம் ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகிறது. மோடி அறைக்குள் என்ன நடக்கிறது என்பது எவரும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனது குடும்பத்தை காக்க தன்னால் இயன்ற அனைத்தையும் தான் முன்னெடுப்பேன் என இந்த ஆவணப்படம் தொடர்பாக இளவரசர் ஹரி தெரிவித்துள்ளார். இதனிடையே மன்னர் சார்ஸ் மற்றும் வேர்ஸ் இளவரசர் வில்லியம் ஆகியோர் அவசர ஆலோசனை சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கியுள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது. ஈரான் அரசாங்கம் நடப்பாண்டில் 500 மேற்பட்டவர்களை தூக்கிலிட்டுள்ளது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் ஹிஜாப் சரியாக அணியவில்லை என்று கூறி கடந்த செப்டம்பர் மாதம் மாஷா அமீனி என்ற இளம் பெண்ணை ஈரான் அறநெறி போலீசார் கைது செய்தனர். ஹிஜாப் சரியாக அணியவில்லை என்று கூறி மாஷா அமீனியை அறநெறி போலீசார் கடுமையாக தாக்கினர். ஹிஜாப் சரியாக அணியவில்லை என்று கூறி போலீசார் தாக்கியதில் இளம்பெண் மாஷா உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து ஈரான் முழுவதும் பெண்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஹிஜாபை கலற்றி வீசியும் ஹிஜாபை தீ வைத்து எரித்தும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த இந்த போராட்டம் நாட்டின் பல பகுதிகளிலும் பரவி வருகிறது. ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டக்காரர்களை ஒடுக்க ஈரான் அரசு கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியும் தடியடி கண்ணீர் புகை குண்டு வீசியும் கைது நடவடிக்கையிலும் ஈரான் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஈரானில் இதுவரை குறைந்தது 504 பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் என்று நார்வேயை தளமாக கொண்ட ஈரான் மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. அவர்களில் 4 பேருக்கு இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக ஈரான் அரசாங்கம் தூக்கு தண்டனை நிறைவேற்றியுள்ளது. இது கடந்த 5 இல்லாத அதிகபட்ச எண்ணிக்கை என்று சொல்லப்படுகிறது. முன்னதாக 2021 குறைந்தது 333 பேர் தூக்கிலிடப்பட்டனர். இந்நிலையில் நியாயமான விசாரணை இல்லாமல் இந்த நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று மனித உரிமைகள் குழு இயக்குனர் மஹ்மூத் அமீரி மொகத்தாம் தெரிவித்துள்ளார். மரண தண்டனைகள் மூலம் சமூகத்தில் அச்சத்தை உருவாக்க வேண்டும் எனும் நோக்கத்திலும் அரசின் உளவுத்துறை தோல்விகளிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கத்திலும் இந்த மரண தண்டனைகள் இருந்தன என்று மஹ்மூத் அமீரி மொகத்தாம் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், ஸ்வீடன், டென்மார்க் மற்றும் பெல்ஜியம் ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் ஒருவரின் வெளிப்படையான அனுமதியின்றி பாலியல் செயல்களில் ஈடுபடுவது கற்பழிப்பு குற்றமாக கருதப்படுகிறது. செய்சல்நாதின் தற்போதைய சட்டத்தின்படி ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்வது, அதுக்கு அந்த பெண்ணிடமிருந்து எதிர்வினை கிளம்புவது ஆகிய செயல்களில் நடந்தால் மட்டுமே அது கற்பழிப்பு குற்றமாக சுமத்தப்படுகிறது. அந்த நாட்டின் பாலியல் பலாத்கார சட்டத்தில் இவை வருகின்றன. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் தற்போதைய பாலியல் பலாத்கார சட்டத்தில் திருத்தங்கள் தேவை. எனவே இந்த விடயத்தில் ஒரு பெண் எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டாலும் அவளுடைய சம்மதமின்றி பாலியல் வன்புணர்வு செய்வது கற்பழிப்பு முயற்சி குற்றமாக கருதப்பட வேண்டும். அதேபோல ஆண் பெண் என யாராக இருந்தாலும் பாலின பாகுபாடின்றி யார் பாதிக்கப்பட்டாலும் பாலியல் பலாத்கார சட்டத்தில் கற்பழிப்பு குற்றமாக கருதப்பட வேண்டும் என்று பரவலான கருத்து கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து நாட்டின் தற்போதைய பாலியல் பலாத்கார சட்டத்தில் திருத்தங்கள் தேவை என்பது குறித்து நேற்று சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. ஒரு நபர் வெளிப்படையாக எதிர்த்தால் மட்டுமே அது கற்பழிப்பாக கருதப்படும் என்ற நடைமுறைக்கு நாடாளுமன்றத்தின் மேல் சபையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வாக்கெடுப்பு நடந்தது. இந்நிலையில் தற்போதைய பாலியல் பலாத்கார சட்டத்தில் திருத்தங்கள் தேவை என சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் நேற்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. புதிய சட்ட திருத்தத்தின்படி ஒருவருடைய அனுமதியின்றி அவரிடம் பாலியல் செயல்களில் ஈடுபடுவது கற்பழிப்பு குற்றம் என சேர்க்க வேண்டும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் அது குழப்பத்தை உருவாக்கும் மற்றும் நடைமுறையில் வைப்பது கடினம் என்று கூறி பல வலதுசாரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விருப்பத்தை எதிர்த்தனர். எனினும் பாலியல் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களின் உரிமைகளுக்காக நடந்து வருகின்ற பல ஆண்டு செயல்பாட்டுக்கு பிறகு கிடைத்த பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. எனவே நாடாளுமன்ற இரு சபைகளிலும் இந்த விவகாரம் குறித்த ஒருமித்த முடிவு ஏற்பட்ட பின்னர் இந்த விஷயம் சுவிட்சர்லாந்தின் நேரடி ஜனநாயக அமைப்பின் கீழ் பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு செல்லும். அதன் பின்னர் சட்டம் அமுலாகும். உலகை புரட்டி போட்ட கோவிட் தொற்றின் தொடக்க புள்ளியாக கருதப்படுகின்ற சீனா மீண்டும் கோவிட் பிடியில் சிக்கியுள்ளது.
இதனால் பொருளாதார நெருக்கடி, மக்களின் எதிர்ப்பு போராட்டங்கள் போன்றவற்றை கையாள முடியாமல் திணறி வருகிறது. இதனால் சீனாவின் உள்நாட்டு உற்பத்திகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் கோவிட் நிவாரணங்களை திருடியதாக மற்றொரு சிக்கலில் சிக்கியுள்ளது சீனா. இதனால் உலக நாடுகளின் அதிருப்தியை எதிர்கொண்டுள்ளது. சீன அரசாங்கத்தின் உதவியுடன் சீன ஹேக்கர்கள் குழு 2020 முதல் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்கா கோவிட் நிவாரணங்களை திருடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தியை NBC செய்தி அறிக்கை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து NBC நியூஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், சீன ஹேக்கிங் குழுவான APT-41 அல்லது விண்டி என்று சிறந்த சைபர் கிரைம் பிரிவாக அறியப்படுகிறது. இது சீன அரசாங்கத்தின் முழு ஆதரவு பெற்ற இந்த குழுவானது அமெரிக்கா சைபர் ஊடுருவர்கள் மற்றும் நிதி தொடர்பான தரவு மீறல்களை நடத்தியுள்ளது என ரகசிய சைபர் கிரைம் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுகுறித்து விரிவான தகவல்களை அவர்கள் வெளியிட மறுத்துவிட்டார்கள். சீன ஹேக்கர்கள் மில்லியன் கணக்கான மதிப்புள்ள அமெரிக்கா கோவிட் நிவாரண பணத்தை திருடியதாக ரகசிய சேவை அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. மென்பொருள் மேம்பாடு நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு வழங்குநர்கள், சமூக ஊடக நிறுவனங்கள் மற்றும் வீடியோ கேம் உருவாக்குநர்கள் உட்பட 100 மேற்பட்ட நிறுவனங்களை உளவு பார்த்ததற்காக இந்த ஹேக்கிங் குழுவின் பல உறுப்பினர்கள் 2019 மற்றும் 2020 அமெரிக்கா நீதித்துறையால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த ஹேக்கிங் குழுவானது சீனாவுக்கு வெளியே உள்ள கணினிகளை தாக்கி சீனாவுக்கு உதவும் வகையில் அறிவுசார் சொத்துக்களை திருடி வருகிறது. இந்த சைபர் குற்றவாளிகள் சீனாவை பாதுகாப்பாக மாற்றுவதற்கு சீன அரசாங்கத்தின் உதவியுடன் மாற்றுப்பாதையை தேர்வு செய்துள்ளனர் என்று முன்னாள் துணை அட்டர்னி ஜெனரல் ஜெஃப்ரி ராஸ்டன் அப்போது தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.